மூன்றாம் உலகப்போர் இப்படித்தான் இருக்கும். ரஷ்யா பகிரங்க எச்சரிக்கை. மூன்றாம் உலகப்போர் அணுசக்தி மற்றும் அழிவுகரமானதாக இருக்கும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு எதிராக ரஷ்யா தொடர்ந்தும் இன்று 7வது நாளாக உக்ரைன் நகரில் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஐரோப்பியா மற்றும் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பல வகையிலான பொருளாதார தடைகளை அறிவித்து எச்சரித்து வருகின்றன. இந்நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் வீழ்ச்சி தீவிரமடைந்து வருவதால் மூன்றாம் உலகப் போர் அணுசக்தி மற்றும் அழிவுகரமானதாக இருக்கும் என ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் உத்தரவின் பேரில் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உக்ரைன் தன்னுடைய சொந்த அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதே இந்த படையெடுப்பின் நோக்கம் என்று கூறிய அவர், அதனை மீறி அணு ஆயுதங்களை வாங்கினால் கீவ் ஒரு உண்மையான ஆபத்தை எதிர்கொள்ளும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைனில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்ந்து ரஷ்யா அதன் சொந்த கைப்பாவை தலைமையை நிறுவ விரும்புகின்றது என்று மேற்கத்திய உளவுத்துறை அதிகாரிகள் நம்புகின்றனர். அதேபோல உக்ரைன் என்றும் நேட்டோ அமைப்பில் இணையக்கூடாது என்றும் மேற்கத்திய மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் தனக்கென சொந்தமான அணு ஆயுதங்களை வாங்கக்கூடாது என்பதில் ரஷ்யா உறுதியாக உள்ளது. உக்ரைனில் நேட்டோ ஈடுபடக்கூடாது என்று மறைமுகமாக அச்சுறுத்தும் விதமாக ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையில் தலையிடும் எந்த தேசமும் வரலாற்றில் நீங்கள் சந்தித்ததை விட பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரித்தானியாவுக்கு எதிராக ரஷ்யா நடவடிக்கை எடுக்கும், தூதர் எச்சரிக்கை. மாஸ்கோவில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்துக்கு எதிராக ரஷ்ய நடவடிக்கை எடுக்கக்கூடும் என பிரித்தானியாவுக்கான ரஷ்ய தூதர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரித்தானியாவுக்கான ரஷ்ய தூதர் ஆண்ட்ரி இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். டொனெட்ஸ் மற்றும் லுகான்ஸ் மக்களை பாதுகாக்க உக்ரைனில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை காரணமாக ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க பிரித்தானியா செய்துள்ளதால் அந்த நாட்டுக்கான உறவை முறித்துக்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக ரஷ்ய தூதர் ஆண்ட்ரி தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதார தடைகளால் தடைப்பட்டுள்ள தூதரகத்திற்கான நிதி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் மாஸ்கோவில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்துக்கு எதிராக ரஷ்யா நடவடிக்கை எடுக்கக்கூடும். தற்போதைக்கு ரஷ்ய தூதரக மையங்கள் தொடர்ந்து செயல்படுகின்றன. வழக்கம் போல நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். எந்தவிதமான சேவையையும் நாங்கள் ரத்து செய்யவில்லை என பிரித்தானியாவுக்கான ரஷ்ய தூதர் ஆண்ட்ரி தெரிவித்துள்ளார்.